தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களிலும் சிவ ஆலயங்களிலும் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள வடக்காஞ்சி என அழைக்கப்படும் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக வரும் 15ஆம் தேதி தேரோட்டமும் 18ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கொடிவாரத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர பெருவிழா தொடங்கியது. 10 நாட்கள் விழா நடைபெறும் நிலையில் வரும் 17ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக மார்ச் 18ஆம் தேதி மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையில் உள்ள ஆதிநாதர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விஸ்வரூபம் தரிசனமும் திருமஞ்சனமும் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக வரும் 13ஆம் தேதி கருட சேவை நடைபெறுகிறது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பங்குனி உத்திர பெருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது.